ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கோலிவுட்ல இருக்க பெரிய பிக் நேம்ஸோட ஆடியோ, தளபதியோட ஆடியோ இருக்கலாம், அவரோட வாய்ஸ் இருக்கலாம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு, எந்த சேனல்ல ரிலீஸ் பண்ண போற? சூர்யா ரசிகர் மன்ற தலைவன் தானே? சூர்யா தான் உன்னை அனுப்பிச்சாங்களா? சூர்யா தானே உன்னை பண்ண வச்சது? மீரா மிதுன் தொடர்ந்து தளபதி விஜய் சூர்யா பற்றி கான்ட்ரவர்சியில பேசி குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து அவங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு வராங்க மீரா மிதுன். ரசிகர்கள் என்னதான் திட்டினாலும் ட்ரோல் பண்ணாலும் அதையும் தன்னோட பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் இப்படி போயிட்டு இருக்கிற நிலையில மீரா மிதுனுடைய முன்னாள் மேனேஜர் ஜோ மைக்கேல் அப்படிங்கிறவரு மீரா மிதுன் பற்றி ஆடியோ ரிலீஸ் பண்ண போறதா தொடர்ந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டும் ட்வீட் பண்ணிட்டும் வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் மீரா மிதுன் எப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு என்னவோ தனக்கு ஆஸ்கர் அவார்ட் கிடைக்க போற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி யாராவது ஏதாவது ரிலீஸ் பண்ணா அதையும் தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிக்குவாரு. இந்த நிலையில தற்போது தன்னை பத்தி ஆடியோ ரிலீஸ் பண்ண போறதா சொன்ன நபர் பற்றி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி ரிப்ளை பண்ணியிருக்காங்க மீரா மிதுன். அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனால் கோலிவுட்ல இருக்கிற பெரிய பெரிய பிரபலங்களுடைய வாய்ஸ் அதில் இருக்கலாம், தளபதியுடைய ஆடியோ இருக்கலாம், அவருடைய வாய்ஸ் இருக்கலாம், இன்னும் பெருசாக மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிற நடிகர்களுடைய வாய்ஸும் அதில் இருக்கலாம் அப்படின்னும். சூர்யா ரசிகர் மன்ற தலைவர் தானே நீ? சூர்யாவுக்கு நீ தானே பிஏ அசிஸ்டன்ட் மாதிரி தானே நீ இருக்க? சூர்யா தான் உன்னை எங்கிட்ட அனுப்புனாங்களா, எங்கிட்ட எடுபடியாக வேலை செஞ்சு எங்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி சூர்யா தானே உன்னை அனுப்பி வச்சாங்க. எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் கூடிய சீக்கிரமாகவே கம்பி எண்ண போகிறீங்க. உங்களை யார் இதையெல்லாம் செய்ய அனுப்புனாங்களோ அவங்களும் சேர்ந்து கம்பி எண்ணுவாங்க அப்படின்னு மீரா மிதுன் பேசியிருக்காங்க. இந்த ஆடியோ விவகாரத்தில் தளபதியுடைய வாய்ஸ் இருக்கலாம், தளபதியுடைய ஆடியோ இருக்கலாம் அப்படின்னு மீரா மிதுன் சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த தளபதி அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லலை. பொதுவாக ரசிகர்களுக்கெல்லாம் தளபதி அப்படின்னா அவர் விஜய் தான். ஆனால் நேற்று மீரா மிதுன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முக ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு இவர் தான் உண்மையான தளபதி, தமிழ்நாட்டுக்கே இவர் தான் தளபதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது எந்த தளபதியை மீரா மிதுன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோவில் சூர்யாவுடைய பெயரை சொன்ன மீரா மிதுன் விஜய் அப்படிங்கிற வார்த்தையவே தவிர்த்திருக்காங்க. ஆடியோஸ்லாம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணு, பிகாஸ் அந்த மொபைலில் கோலிவுட்ல இருக்க பெரிய பிக் நேம்ஸோட ஆடியோஸ் இருக்கு. தளபதியோட ஆடியோ இருக்கலாம், அவரோட வாய்ஸ் இருக்கலாம், இன்னும் பெரிய மக்கள் கொண்டாடுற நிறைய செலிப்ரிட்டிஸ் காலிவுட்டோட ஆடியோஸ்லாம் இருக்கலாம். சீக்கிரம் ரிலீஸ் பண்ணு, எந்த சேனலில் ரிலீஸ் பண்ண போகிற? ஒரு 2 வருஷமா 3 வருஷமா எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்க இந்த ஃபோர்ஜெரி யூடியூப் சேனல் கலாட்டா கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ண போறியா? இல்லை நான் சும்மா நான் செல்ஃப் ப்ரொக்ளைம் சூப்பர் மாடல்னு என்னை எழுதினே இருக்க இந்தியா கிளிட்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ண போறியா? சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவேன், தமிழ்நாடே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ அந்த ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு எப்படி நீ தமிழ்நாட்டில் சுதந்திரமா சுத்துறேன்னு பார்த்துடலாம். பை தி வே, என்னது எக்ஸ் மேனேஜரா? டேய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனேஜர்னு யார்டா நீயே உனக்கு டாக் சொல்லி போட்டுட்டு சுத்திட்டு இருக்க? எனக்கு எடுபடி வேலை செஞ்ச அசிஸ்டன்ட்ரா நீ? என் ஃபோனுக்கு ஸ்க்ரீன் மாத்திட்டு வாடான்னு சொல்லி ஃபோனை உன்கிட்ட கடையில போய் கொடுத்துட்டு வாடான்னு கூட்டா ஃபோனை எடுத்துட்டு ஓடி போயிட்டு அந்த ஃபோன்ல இருக்க டேட்டாலாம் வேற எடுத்து வச்சுட்டு அதை வேற உட்காந்து மீடியால உட்காந்து பேசி அந்த மீடியாவும் கவர் பண்றானுங்க பாரு. தமிழ்நாட்டில் மட்டும்தான்டா இதெல்லாம் நடக்கும். பை தி வே, நீ வந்து சூர்யா ரசிகர் மன்ற தலைவன் தானே? அதே மாதிரி சூர்யாவோட பிஏ அசிஸ்டண்டா தானே நீ இருக்க? சூர்யா தான் உன்னை அனுப்பிச்சாங்களா? என்னோட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என் ஃபோனெல்லாம் திருடணும், என்கிட்ட கொஞ்ச நாள் இந்த மாதிரி எடுபடியாக வேலை செஞ்சு என்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும்னு சொல்லி சூர்யா தானே உன்னை பண்ண வச்சது? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு தம்பி. எல்லாரும் கூடிய சீக்கிரம் எங்கே கம்பி என்னமோ கரெக்டாக கம்பி என்வாங்க. உன்னை யார் இதெல்லாம் செய்ய அனுப்பிச்சாங்களோ அவங்களும் கம்பி என்வாங்க. ஓகேவா? இஃப் யூ ஹாவ் த பால்ஸ் மிஸ்டர் வெங்கட், ப்ளீஸ் ரிலீஸ் ஆல் ஆஃப் த ஆடியோஸ் அண்ட்